ஸ்ரீ சங்கராஜீவி நேயர்களுக்கு வணக்கம் சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் அதோடு சேர்ந்த இன்னைக்கான கேள்வி என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இன்று சூரியனினுடைய ஒரு வீட்டில் இருக்கிறது சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் மேஷராசி நேர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களின் சஞ்சாரத்தினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்று மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் முடிந்தவரையில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய குரு ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷபராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வதற்கு வழிபிறக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கலாம் இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளாக இருப்பதனால் ரிஷபராசினியர்களுக்கு சூரியனினுடைய சஞ்சாரம் மற்றும் சந்திரனினுடைய சஞ்சாரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரும் வீடு மாற்றுவது வீடு வாங்குவது அதற்கான முயற்சி எடுப்பது இன்று உங்களுக்கு அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு மித்ரா ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி மன நிறைவான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு குறை இல்லாத ஒரு நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரத்தினால் இன்று குழந்தை இல்லாத தம்பதியினர் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம் இன்றைய நாளில் மிதுன ராசி நேர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்றைய நாளில் தீரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன பாரங்களும் குறையும் மிதுன ராசி ராசினியர்கள் இன்று சிவபெருமானினை வணங்குவது மற்றும் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது வெற்றியை தரும் கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வியாழக்கிழமை சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியும் நிறைவையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் என்று மனதிற்கு குறையில்லாத நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குரு வாரத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பை தரும் நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ராசியில் செவ்வாய் மற்றும் சஞ்சாரம் புதனின் ஏழாம் இடத்தில் சனி இந்த கிரக அமைப்பில் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருப்பின் அது தீர்வதற்கும் வழி பிறக்கும் நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சந்திரன் சுக்ரன் இந்த நாலு கிரக சேர்க்கையுமே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு வெற்றியை தரும் நேயர்கள் இன்று குடும்ப சண்டைகள் தீரும் கன்னிராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மன சுமைகள் குறைவதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீர்வதற்கு வழிபிறக்கும் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு பல நாளாக இருந்து வந்த வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே இன்றைய நாளில் மாறும் இன்று வா குரு வாரத்தில் அன்னதானங்கள் மேற்கொள்ள நேயர்களுக்கு வெற்றி தான் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசியில் கேத்து பகவானும் ஐந்தாம் இடத்தில் சனியும் இருப்பது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களும் தீர வழிபிறக்கும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் சற்று இழுப்படியாக இருக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது நேர்கள் இந்த நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பலவிதமான மனக்குறைகள் தீர்வதற்கு இன்று வழி பிறக்கும் நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தன லாபங்கள் ஏற்படும் இன்று இந்த இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தினால் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து மற்றும் இன்று குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரலாம் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது தனுசுராசினியர்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன சின்ன குறைகளை ஏற்படுத்தலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான மன கஷ்டங்களும் இருக்காது இன்றைய நாளில் நல்ல ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழப்பங்களுக்கு இந்த நாள் மேலும் வெற்றியும் சந்தோஷமும் அடைய மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கலாம் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் வியாழக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் இந்த கிரக சஞ்சாரத்தில் சந்திரனும் இன்று எட்டாம் இடத்தில் இருப்பதனால் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது பாக்யநாதன் புத பகவானும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்கள் சற்று எந்த விதத்திலையும் கமிட்மெண்ட் என்பதை தவிர்த்து இன்று நீங்கள் சில விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான உங்களினுடைய கருத்துக்களை கூறாமல் இருக்கலாம் இன்று மகர ராசி அன்பர்கள் சற்று மௌனம் சாதித்தால் இந்த நாள் நல்ல நாள் நேயர்கள் ராசியில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சஞ்சாரங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகலாம் என்று கடன் வாங்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் குருவாரமான இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் இன்று நண்பர்கள் மூலமாக தீரும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசி நேர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வெற்றியை தருவதாகவே அமைகிறது பல நாளாக இருந்து வந்த மன சோர்வுகளும் தீரும் என்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் பலப்படும் இன்றைய நாளில் நீங்கள் வியாழக்கிழமையாக இருப்பதனால் குரு வாரத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் சிவனாலயத்தில் சிறந்தது தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வணங்குவதனால் கடன் பிரச்சனைகள் தீரலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தர ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்வதால் என்ன பலன் கிடைக்கும் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகா தான் பரிவர்த்தனை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு பேரு சூரியன் வந்து சந்திரன் வீட்லயும் சந்திரன் வந்து சூரியன் வீட்லயும் இருப்பது இன்றைய நாளுக்கான பரிவர்த்தனை இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஆன் எந்த ராசியில் அவங்க இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்திலேயே வந்து சஞ்சாரத்துல வந்து சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார் சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார் பட் சூரியன் தான் இருக்கார் ஆனால் சந்திரன் மீதி மூன்று கிரகங்களோட இருக்கார் இல்லையா இதற்கு எப்படி பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சூரியன் ஒரு மாத காலமாகவே சந்திரன் வீட்டில் தான் இருந்துருக்கார் இந்த அமாவாசையில வந்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தேன் அப்புறம் சந்திரன் வந்து மாறிட்டார் இல்லையா இது இப்ப சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசினியர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாடி ஹீட் வந்து அதிகம் இருக்கலாம் இல்லை நம்மளே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருப்போம் இல்லை நமக்கு வந்து உடம்புலையே வந்து பார்த்தீங்கன்னா சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் பொழுது நமக்கு சில உடல் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும் இப்போ சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார் இல்லையா ஆனால் அவர் எப்படி இருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு சுக்ரனோட சேர்ந்திருக்கிறாரு புதனோட சேர்ந்திருக்கிறாரு ஹைலி கன்ஃபியூசிங்காக இருக்கும் புதனோட சேர்ந்திருக்கிறதுனால சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அந்த இரத்த ஓட்டம் என்பது அந்த சீராக இருக்காது ஸோ இது யாருக்கு பெண்களுக்கு அதிகமான உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரும் ஒரு போன மாதம்லாம் எல்லாம் வெறும் கால் மட்டும் வலி இருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரு குடைச்சல் இருக்கலாம் தைராய்டு இருக்கலாம் பிபி ஜாஸ்தியாக இருக்கலாம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு இந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக இருக்கும் இன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்